காலத்தில் அந்த பெண் சொன்னால், அல்லாஹ்வை நீ பயந்து கொள் என்றார். நான் உடனடியாக அவ்வளவு பெரிய முயற்சிக்கு பிறகும் உன்னை எனக்கு அந்த பெண் ஞாபகம் ஊட்டிய உடனே நான் உடனடியாக அதிலிருந்து வந்தேனையா அல்லாஹ், அந்த தீமையை செய்யாமல் இது உனக்காக வேண்டி அல்லவா நான் செய்தேன், உன்னை பயந்தல்லவா நான் செய்தேன் என்று இரண்டாவது மனிதரும் சொன்ன நேரத்தில் பாறை விலகியதாக நாம் அந்த ஹதீஸினோடாக நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியானால் அன்றிருக்கும் பாக்கத்திற்கும் உரிய தோழர்களே, விபச்சாரத்தின் வாசல் எங்கு பார்த்தாலும் திறக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்முடைய வீட்டின் முற்றத்தில் இன்றைக்கு விபச்சாரம் இன்றைக்கு வந்துவிடுமோ என நினைக்கக்கூடிய அளவுக்கு எங்கு பார்த்தாலும் ஆபாச சம்பவங்கள், எங்கு பார்த்தாலும் நம்முடைய உணர்வுகள் மோசமான அடிப்படையில் தூண்டப்படுகிற காரண காரியங்கள், நம்முடைய மக்களை எல்லாம் கண்ணியத்தோடு இந்த உலகத்தில் வாழ வைக்க முடியுமா என்பதே ஒரு கேள்விக்குறியாகிவிடுகிற இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்கு நாம் யாரும் ஆட்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு ஒரு சில அடிப்படையான வழிமுறைகளை சொல்லித் தருகிறான். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் விபச்சாரத்தை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு, விபச்சார குற்றத்திலிருந்து இந்த மனித சமூகத்தை காப்பாற்றுவதற்கு, அதனால் ஏற்பட்டு இருக்கின்ற எய்ட்ஸ் போன்ற மாபாதகமான அந்த கொடுங் காரியத்திலிருந்து கொடுநோயிலிருந்து இந்த மனித சமூகத்தை காப்பாற்றுவதற்கு எத்தனை எத்தனை முயற்சிகளையோ யாரெல்லாமோ எடுக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித உணர்வுகளை புரிந்த அல்லாஹ், மனித பலகீனத்தை புரிந்த அல்லாஹ், ஆணையும் பெண்ணையும் படைத்து அவரவர்களுடைய பலகீனம் என்ன என்பதை புரிந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தீமை நடைபெறாமல் இருப்பதற்கு எத்தனை வரியான வழிமுறைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லித் தருகிறான் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நான் இந்த நேரத்தில் நான் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் அவனுடைய அதிமறையாம் திருமறை குர்ஆனில் 24வது அத்தியாயத்தில் 30வது வசனம், 31வது வசனம், விபச்சாரத்தின் ஆணி வேறையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறுத்து வீட்டு முகமாக எங்கிருந்து அல்லாஹ் வகுப்பு நடத்துகிறான் பாருங்கள். நாட்டில இருக்கிற அரசாங்கங்கள் அரசு அதிகாரிகள் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால், சாக்கடையை வீதியிலே ஓடவிட்டு கொசு வராமல் இருக்கு அதற்கு மேல் மருந்தடிக்கிறார்கள். கொசுவின் அவர்களுக்கெல்லாம் கோபம், ஆனால் இஸ்லாம் சாக்கடையே வெட்டி சாய்த்தால் கொசு இருக்காது என்று சொல்கிறார். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். 24வது அத்தியாயத்தின் 30வது வசனம், 31வது வசனம் அடிப்படை அல்லாஹ் போதிக்கிறார் பாருங்க, குல்லில் முஃமினீன யஅல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஃஸ்லூ ஃபுரூஜஹும். நபியே நீங்கள் சொல்லுங்கள், முஃமினான அவர்கள் தங்களுடைய பார்வையை முதன் முதலில் தாழ்த்தணும். அல்லாஹ் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்கள், விபச்சாரம் எங்கே ஆரம்பமாகிறது, உணர்வுகள் எங்கே தூண்டப்படுகிறது, மோசமான உணர்வுகளுக்கு மனிதன் எங்கே பணிகேடாகிறார், அவருடைய ஆரம்ப வேறு எங்கிருந்து புறப்படுகிறது என்பதை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். நபியே முதல் முதலில் மூமின்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், குல்லில் மூமினீன மூமின்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தன்னுடைய பார்வைகளை முதலில் தாழ்த்தட்டும், தங்களுடைய வெக்க தளங்களை அவர்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும். இது ஆண்களுக்கு சொல்லுங்கள் நபியே. மேலும் நீங்கள் பெண்களுக்கு சொல்லுங்கள், வக்குள்ளில் மூமினாசி பெண் மூமினான பெண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், யாவுனா மின் அபுசாரிஹின்ன அவர்களையும் அவருடைய பார்வையை தாழ்த்தி நடக்க சொல்லுங்கள், வெட்ட தளங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவருடைய மார்பகத்தின் மேல் முந்தானையால் மூடத்துள்ளுங்கள் அவர்களை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கிருந்து பாடம் எடுக்கிறான் பார்த்தீர்களா? இப்படிப்பட்ட ஒழுக்கம், இப்படிப்பட்ட ஒரு நாகரீகம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியிலே வந்தால் இந்த ஒழுக்கக்கேடுகள் பரவுமா சகோதரர்களே? இந்த ஒழுக்கக்கேடுகள் பரவுவதற்கு அடிப்படையான காரணம் இவைகள் எல்லாம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சாதாரணமாக ஒருவர் ஒருவரை பார்த்து ரசித்து அதற்கு மேல் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த தீமையை செய்வதற்கு காரணமாக அமைகிறது என்பதை பார்த்துத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், முதல் முதலில் அவர்கள் தங்களை பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்துவதன் மூலம் அவர்களுக்கு ஒரு கேடயமாக அமையலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் பாருங்க, ஆதமுடைய மக்களே நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், விபச்சார குற்றத்தின் ஒரு பங்கை நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் எழுதுகிறார். சுப்ஹானல்லாஹ், என் மீதும் உங்களின் மீதும் கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மூமினான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் விபச்சார குற்றத்தின் ஒரு பங்கை அல்லாஹ்
நிச்சயமாக எழுதுகிறார். சந்தேகமின்றி அவன் அதை அடைந்தே தீருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அது எந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார், எந்த வகையில் அது? கண்களின் விபச்சாரம், கண் கொண்டு அந்நிய பெண்ணை பார்ப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு பட்டியல் போடுகிறார்கள் பாருங்கள். இந்த வரிசையில் ஆதமுடைய மக்கள் எல்லோரும் இந்த குற்றத்திற்கு ஏதோ ஒரு பாகத்தில் பலியாகி விடுகிறார்கள். அதற்கு பரிகாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது வேறு காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கண்கள் செய்கிற விபச்சாரம் அந்நிய பெண்ணை பார்ப்பது, காதுகள் செய்கிற விபச்சாரம் ஆபாசமான வார்த்தைகளை கேட்பது, நாவுகள் செய்கிற விபச்சாரம் ஆபாசமான வார்த்தைகளை பேசுவது, கைகள் செய்கிற விபச்சாரம் அந்நிய பெண்ணை தொடுவது, கால்கள் செய்கிற விபச்சாரம் அதற்காக வேண்டி நடந்து செல்வது, இத்தனை முயற்சிகளும் உறுப்புகள் எடுக்கும் பொழுது உங்களுடைய இதயம் அதன்பான் ஆசை கொள்கிறது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள், அதன்பான் இதயம் ஆசை சொல்கிறது. இறுதியில் உங்களுடைய மர்ம உறுப்பு ஒன்றிலோ அதை உறுதிப்படுத்துகிறது. விபச்சாரம் செய்கிறீர்கள் அல்லது அல்லாஹ்வை பயந்து நீங்கள் ஒதுங்கி விடுகிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், தொழுகைக்கு நீங்கள் ஒதுங்கு செய்கிறீர்களே, வாய்களை கொப்பளிக்கும் பொழுது, முகத்தை கழுவும் பொழுது, கைகளை கழுவும் பொழுது, கால்களை கழுவும் பொழுது, அதன் உறுப்புகள் செய்த பாவம் அதன் மூலம் கழுவப்படுகிறது. தொழுகையாளிக்கு பரிகாரத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் இந்த தீமையிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அன்பிற்குரிய சோழர்களே, அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல்லாலே இந்த தீமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அப்ப பார்வை என்பது உங்களுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் விபச்சாரத்திற்கு எந்த வகையிலும் பணிகேடாகாமல் நீங்கள் பாதுகாப்பது உங்களுடைய கட்டாய கடமை, தலையாய கடமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஒரு பாடம் நடத்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் வீதியிலே நடபாதையில் அமர்ந்து ஒரு சில ரகசியமான காரியமான பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்தார்கள். நீங்கள் இங்கே நடபாதையில் அமரக்கூடாது என்றார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யார சொல்லல்லாம், முக்கியமான ஒரு சில முடிவுகளை நாங்கள் அமர்ந்து எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் யார சொல்லல்லாம், வேறு எந்த வகையிலும் நாங்கள் இடையூறு செய்யவில்லை யார சொல்லல்லாம். அப்படியானால் நடபாதைக்கென்று ஒரு சில உரிமைகள் உண்டு, அதை நீங்கள் பேண வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன யார சூழல்லாம், நடபாதைக்குரிய உரிமை. ஆம், நீங்கள் மனிதர்கள் நடக்கக்கூடிய நடபாதையில் இருக்க நேர்ந்தால் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்ற பொருள்களை நடபாதையிலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்துவது உங்களுடைய கடமை. அப்படி இருந்தால் நீங்கள் அங்கே இருக்க வேண்டும். வீதிகளை அந்நிய பெண்கள் செல்லுவார்கள், அவர்களை நீங்கள் ஏறெடுத்து பார்க்கக்கூடாது, உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்த வேண்டும். மூன்றாவது, யாராவது உங்களுக்கு சலாம் சொல்லி இந்த வீதியில் கடந்து சென்றால் நீங்கள் பதில் சலாம் சொல்ல வேண்டும். இந்த மூன்றையும் நீங்கள் தேடுவதாக இருந்தால் மட்டும்தான் மக்களுடைய நடைபாதையில் நீங்கள் அமர முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அங்கேயும் உடைய பார்வையை தாழ்த்துங்கள் என்றார்கள். பெரும்பான்மையான இளைஞர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு கல்லூரியினுடைய வாசலில் தான் இன்றைக்கு அமர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். உண்டுபா இல்லையா? பெரும்பான்மையான மக்கள் கல்லூரியினுடைய வாசல்களில் தான் இன்றைக்கு பெண்களும் ஆண்களும் குவிந்திருக்கிறார்கள். மனிதர்கள் நடக்கக்கூடிய நடவாதையில் எந்த அளவுக்கு கியாமனால் நெருங்கி விட்டது பார்த்தீர்களா சோதர்களே? காரணம் ஏன்? விபச்சாரம் பெருகும், விபச்சாரிகள் கூவி கூவி அழைப்பார்கள், கியாமனால் நெருங்கும் என்று சொன்னவர் யார்? சாதாரண மனிதர் அல்ல, இல்லா வகி யூஹா. அவர் பேசினால் வகியை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது. அவர் அல்லாஹ்வுடைய அறிவிப்பின்படிதான் அதை சொல்கிறார். நடைமுறை சாட்சி நடைமுறையாக நினைக்கிறான். பாருங்கள், ஆடை அணிந்தால் பெண்கள் நிர்வாணமாக இருப்பார்கள், நிர்வாணிகளாக இருப்பார்கள். ஆடை அணிந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமராடின் அறிகுறி என்றார்கள். நாளுக்கு நாள் பெண்களுக்கு இன்றைக்கு ஆடைகள் குறைந்து கொண்டே வருகிறது, ஆண்களுக்கு நாளுக்கு நாள் ஆடைகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. என்ன ஒரு கொடுமை பார்த்தீர்களா? மறைக்க வேண்டியவர்கள் குறைத்துக் கொண்டு வருகிறார்கள், மறைக்க கூடாதவர்கள் அதிகமாக மறைத்துக் கொண்டு வருகிறார்கள். நேர் தலைகீழான மாற்றம் இந்த மனித சமூகத்தை. டிவியை திறந்தால் அரைகுறை ஆணிக்கென்றே ஒரு சேனலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த சேனல் சேர்த்து டிவி என்கிற பெயரில் பெண்களை அரைகுறை ஆடையோடு நடமாற வைத்து அதற்கென்று ஒரு காட்சிகளை துவங்கி மனித உள்ளங்களின் மோசமான ஒரு விளைவை இன்றைக்கு ஏற்படுத்த ஒவ்வொரு மீடியாக்களும் இன்றைக்கு ஏன் இவ்வளவு மும்முரமாக இன்றைக்கு செயல்படுகிறார்கள் தெரியுமா? ஏன் மும்முரமாக செயல்படுகிறார்கள் தெரியுமா? ஒவ்வொரு முஸ்லீமையும்
அவன் இஸ்லாமிய உணர்வு இல்லாதவனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி மேலை நாட்டினர்கள் சீட்டிய சதி திட்டம் தான் அன்பார்ந்த சொல்களை இந்த திட்டம்.